நண்பர்களுக்கு வணக்கம். பிட்காயின் இவ்வளவுதான் தொடரோட ஐந்தாவது பகுதிக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். நம்ம காணொலிகளுக்கு கீழே கமெண்ட்ல கேள்வி கேட்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் தான் இருக்கு, இதை வச்சு நான் வந்து பிட்காயின் மைனிங் பண்ண முடியுமா? என்கிட்ட ஒரு லேப்டாப் தான் இருக்கு, இந்த லேப்டாப் வச்சு ஏதாவது ஒரு கிரிப்டோ கரன்சியை என்னால் மைனிங் பண்ண முடியுமா? என்கிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கு, ஃபோன் மூலமாகவே இப்போ மைனிங் பண்ணலாம், அதுக்கு வந்து தனியாக சாஃப்ட்வேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி நான் ஃபோன் மூலமாக இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி மைனிங் பண்ணேன்னா எனக்கு வந்து நிறைய காசு கிடைக்குமா அப்படின்ற கேள்விகள்லாம் தொடர்ந்து கேட்குறாங்க. மைனிங் செய்யக்கூடியவங்க எப்பயுமே தரமான கணினிகளை பயன்படுத்த வேண்டியது அவசியம். அப்படி பயன்படுத்தலைன்னா அவங்களுக்கு கிடைக்க போகிற லாபத்தை விட அவங்க அடைய போகிற நஷ்டங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால தான் எப்பயுமே தரமான கணினிகள் தேவைப்படுது. இந்த இடத்துல கணினியோட தரம் அப்படின்னு நான் எதை சொல்கிறேன், எந்த அளவுக்கு தரமான கணினி உங்களுக்கு தேவைப்படுது, இதை பற்றி எல்லாம் இந்த பகுதியில் நம்ம விரிவாக பார்க்கலாம். பிட்காயினை அல்லது எந்த ஒரு கிரிப்டோ கரன்சியை மைனிங் செய்யணும் அப்படின்னாலும் ஓரளவுக்கு நல்ல தரமான கணினி தேவை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிட்காயினை இயக்குறது எது அப்படின்னு பார்க்குறப்போ அதுக்கு பிட்காயின் புரோட்டோகால் அப்படின்னு பேர். இப்போ இந்தியாங்கிற ஒரு நாட்டை எப்படி இந்திய அரசமைப்பு சட்டம் இயக்குதோ அந்த மாதிரி பிட்காயின் அப்படிங்கிற நாணயத்தை இந்த புரோட்டோகால் தான் இயக்கிக்கிட்டு இருக்கு. இந்த புரோட்டோகால் என்ன பண்ணும் அப்படின்னா, பிட்காயின் மைனிங்கில் ஒரே சமயத்தில் 100 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான கேள்வியாக கேட்கும். அதே சமயம் 1000 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த கேள்வியோட கடினத்தன்மையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். அதே நேரம் 100,000 பேர் வந்து மைனிங்கில் ஒரே சமயத்துக்குள்ளே வராங்க அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப கடினமான கேள்விகளை அது கேட்க ஆரம்பிக்கும். இப்படி அதிகமான நபர்கள் மைனிங் வர்றப்போ கேள்வியினுடைய கடினத்தன்மையும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். இதுக்கு மைனிங் டிஃபிகல்ட்டி அப்படின்னு பேர். இந்த மைனிங் டிஃபிகல்ட்டி அதிகமாக இருக்கிறப்போ யார்கிட்ட தரமான கணினி இருக்கோ அவங்க ஜெயிக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிட்காயினாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும், அதோட மைனிங் தொடங்குறப்போ ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு ஹாஷ் அப்படின்னு பேர். அந்த கேள்விக்கு உங்களுடைய கம்ப்யூட்டரால் ஒரு நொடியில் எத்தனை பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற திறன் இருக்கு இல்லையா, அந்த திறனுக்கு ஹாஷ் ரேட் அப்படின்னு பேர். இப்போது உலக அளவில் சிறந்த கணினிகளை பார்க்க போனால் ஒரு நொடிக்கு பல லட்சம் பதில்களை சொல்லக்கூடிய அளவுக்கு அதோட ஹாஷ் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் கடந்த காலங்கள் வந்து இப்படி இல்லை. அந்த வரலாற்றையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் பிட்காயின் டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறது நேற்று எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குது, நாளைக்கு அது எப்படி மாறும் அப்படிங்கிறதையும் உங்களால் கணிக்க முடியும். 2010 ஆண்டில் பிட்காயின் அப்படிங்கிறது முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டு மைனிங்கில் கொஞ்சம் பேர் மட்டும் இருந்த அந்த காலகட்டத்தில் உங்கள் கிட்டக்க ஒரு லேப்டாப் இருந்தால் போதும், அந்த லேப்டாப் வச்சே நீங்கள் மைனிங் செஞ்சு அதன் மூலமாக பிட்காயினை அடைஞ்சிட முடியும். ஏன்னா அப்போ வந்து அந்த கேள்வியோட டிஃபிகல்ட்டி லெவல் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருந்தது. 100 பேர்கள் மட்டும்தான் மைனிங்கில் இருந்தாங்க. அதனால் அந்த 100 பேர்களில் ஒருத்தவருக்கு அந்த சரியான பதிலுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருந்தது. அப்போது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய CPU, அதாவது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படிங்கிற பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதி தான் இந்த பிட்காயின் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதிலை சொல்லக்கூடிய வேலையை பார்த்தது. அதாவது அது ஒரு பதில் சொல்லும், அது தப்பாக இருந்தால் அடுத்த பதில் சொல்லும், அது தப்பாக இருந்தால் அடுத்த பதில் சொல்லும் அப்படின்னு ஒரு செகண்டில் 100 பதில்கள் 1000 பதில்கள் வரைக்கும் இந்த CPU-ஆலேயே சொல்ல முடிஞ்சது. அதே சமயம் பின்வந்த ஆண்டுகளில் நிறைய பேர் வந்து மைனிங்க்கு வர்றப்போ இந்த CPU அப்படிங்கிறது போதுமானதாக இல்லை, நிறைய பதில் சொல்ல வேண்டிய தேவை இருந்தது. நமது கணினியில் நிறைய பதில்கள் சொல்லக்கூடிய இன்னொரு பகுதியும் ஏற்கனவே இருந்தது. அதுக்கு வந்து GPU அப்படின்னு பேர். அதை கிராஃபிக்ஸ் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த GPU-வை எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ கேம் எல்லாம் விளையாடுவாங்க இல்லைங்களா, அப்போ வீடியோ கேமில் வந்து நகர்வுகள் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த ஒவ்வொரு நகர்வையும் கணினிக்கு சொல்லணும், கணினி மூலமாக இன்டர்நெட்டுக்கு சொல்லணும். இந்த தேவைகளுக்காக ரொம்ப வேகமான ஒரு இடைமுகமாக அவங்க வந்து GPU-வை ஏற்கனவே உருவாக்கி வச்சுருந்தாங்க. இப்போது CPU மூலமாக மைனிங் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க GPU-க்கு மாறுறப்போ அந்த மைனிங் செய்யக்கூடிய திறன் அப்படிங்கிறது பெரிய அளவில் அதிகரிச்சது. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, GPU-வை பயன்படுத்தி மைனிங் செய்யக்கூடிய ஒரு கணினியோட திறன் அப்படிங்கிறது CPU-வை பயன்படுத்தி மைனிங் செய்யக்கூடிய 30 கணினிகளோட திறனுக்கு சமமானதாக இருந்தது. அது இல்லாமல் ஒரு கணினிக்கு ஒரு GPU மட்டும்தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு கணினிக்கு நீங்கள் எவ்வளவு GPU வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஒரு கணினியில் நீங்கள் வந்து 10 GPU வச்சுக்கலாம், 100 GPU வச்சுக்கலாம், 1000 GPU கூட வச்சுக்கலாம்.
இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கணினியில் அந்த ஜிபியுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்க போனால், சிபியூ பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பெட்டிக்குள்ளே தான் இந்த ஜிபியூவும் இருக்குது. ஆனால் அதே சமயம் நீங்கள் வந்து 2-3 ஜிபியு வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால், அந்த சிபியூ பாக்ஸ்க்குள்ளேயே நீங்கள் அந்த ஜிபியூ வச்சுக்கூடாது. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து அதிகமாக வெப்பமடையும், அதன் மூலமாக உங்கள் கணினி சீக்கிரமாகவே பழுதுபட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் பிட்காயின் மைனிங்கில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க இந்த ஜிபியூவை எல்லாம் பொருத்தி வைக்கிறதுக்குன்னே ரிக் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுருப்பாங்க. இந்த ரிக் அமைப்பில் நீங்கள் வந்து ஒரே சமயத்தில் 10-20 அப்படின்னு புது புது ஜிபியூக்களை கூட உடனடியாக நீங்கள் கணினியில் இணைச்சிட முடியும். அதே சமயம் ஜிபியு அப்படிங்கிறது ஓரளவுக்கு விலை அதிகமாக இருக்கக்கூடியது தான். இன்னைக்கு தேதிக்கு 6 GB திறன் கொண்ட ஒரு ஜிபியூவோட விலை 30,000 அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த 2011 ஆண்டில் இருந்து ஜிபியூக்களை பயன்படுத்தி மைனிங் செய்யக்கூடிய முறைங்கிறது உலகம் முழுக்க ரொம்ப பரவலாக இருக்கக்கூடிய முறையாக இருக்குது. ஜிபியூக்கு அடுத்து எஃபிஜிஏ அப்படிங்கிற இன்னொரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியும் மைனிங் செஞ்சாங்க. ஆனால் இப்படி மைனிங் செய்கிறப்போ நிறைய பிரச்சனைகளை வந்து மைனிங் செய்யக்கூடியவங்க எதிர்கொண்டாங்க. அதனால் எஃபிஜிஏவை பயன்படுத்தி மைனிங் செய்கிறதுங்கிறது ஒரு வெற்றிகரமான முறையாக இல்லை. சிபியூவாக இருக்கட்டும், அல்லது ஜிபியூவாக இருக்கட்டும், அல்லது எஃபிஜிஏவாக இருக்கட்டும், இது எல்லாமே பிட்காயின் வர்றதுக்கு முன்னாடியே இருந்த விஷயங்கள். இதையெல்லாம் பிட்காயினை பயன்படுத்துகிறவங்க அவங்க சேர்த்து பயன்படுத்திக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அதே சமயம் பிட்காயின் மைனிங்க்கு அப்படின்னு ஏசிக் மைனர் அப்படிங்கிற ஒரு கருவி வடிவமைக்கப்பட்டது. இந்த கருவியை வச்சு நீங்கள் கணினியை இயக்க முடியாது, நீங்கள் வீடியோ கேம் விளையாட முடியாது, வேறு எந்த பயன்பாட்டுக்குமே இந்த ஏசிக் மைனருங்கிறது உதவாது. ஆனால் முழுக்க முழுக்க பிட்காயின் மைனிங்காகவே இந்த கருவி வந்து உருவாக்கப்பட்டது. இதன் மூலமாக பிட்காயின் செய்யக்கூடியவங்க சிபியூ மூலமாக பண்ணுறவங்கள விடவும் ஜிபியூ மூலமாக பண்ணுறவங்கள விடவும் அதிகமாக மைனிங் செய்ய முடியும். பெரிய பெரிய பிட்காயின் ஃபார்ம்கள், அதாவது பிட்காயின் பண்ணைகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏசிக் மைனர் தான் பயன்பாட்டில் இருக்குது. பிட்காயின்கள் மற்றும் கிரிப்டோ கரன்சிகளை மைனிங் செய்கிறதுக்காக இந்த ஏசிக் மைனர் இல்லாமையும் பல்வேறு ரொம்ப காஸ்ட்லியான தொழில்நுட்பங்கள்லாம் அந்த உலகத்தில் இருக்குது. இப்படி சில நபர்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லியான தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க, நிறைய ஜிபியூக்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் பிட்காயினை மைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ, இது எல்லாம் இல்லாத சாதாரண நபர்கள், அதாவது வந்து பிட்காயின் மைனிங்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னாலே ஒரு 3.5 லட்சம் ரூபா மதிப்புள்ள ஒரு கணினி செட்டப் உங்களுக்கு தேவைப்படும். எங்கிட்ட அவ்வளவுலாம் இல்லை. அதே சமயம் நானும் வந்து ஏதாவது கிரிப்டோ கரன்சியை மைனிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பு தான் பிட்காயின் பூல்கள் அல்லது பிட்காயின் குளங்கள் அப்படிங்கிற அமைப்பு. இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்ம வீட்டில் ஒரு கடிகாரம் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு பேட்டரியை போடுவோம். அந்த பேட்டரியோட வோல்ட் பார்த்திங்க அப்படின்னா 1.5 வோல்ட் இருக்கும். அதே சமயம் நம்மக்கிட்ட இருக்க ரிமோட்டை பார்த்திங்க அப்படின்னா அது வந்து 3 வோல்ட் பேட்டரி வேணும்னு கேட்கும். 3 வோல்ட் பேட்டரி அப்படிங்கிறது கடையிலே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 1.5 வோல்ட் இருக்கக்கூடிய 2 பேட்டரியை போடுவோம். அப்போ 1.5 + 1.5 = 3 வோல்ட் அப்படின்னு வரும். அதே மாதிரி சில நபர்கள் அதிக வலிமை கொண்ட கணினிகளை உருவாக்கி அதன் மூலமாக மைனிங் பண்ணுறப்போ, அதிக வலிமை கொண்ட கணினி இல்லைன்னா கூட பல்வேறு நபர்கள் ஒன்றா சேர்ந்து அவங்க எல்லாரோட கணினியையும் ஒரே இணைப்பில் கொடுத்து அந்த அனைத்து கணினிகளுடைய ஒட்டுமொத்த திறனையும் பயன்படுத்தி மைனிங் செய்கிறப்போ, இந்த மிக அதிகமாக திறன் கொண்ட கணினிகளை ஜெயிச்சு இவங்களாலேயும் பிட்காயின் மைனிங் செய்ய முடியும். இப்படி சாமானிய மக்கள்லாம் ஒரு இணைப்பில் இணைஞ்சி அதன் மூலமாக மைனிங் செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த இணைப்புக்கு தான் பிட்காயின் பூல்கள் அல்லது பிட்காயின் குளங்கள் அப்படின்னு பேர். பெரிய பணக்காரங்க நிறைய ஜிபியூகள் மற்றும் ஏசிக் மைனர்களை வாங்கி வச்சு அதன் மூலமாக பிட்காயின் மைனிங் செய்யக்கூடிய இடங்கள் வந்து பிட்காயின் பண்ணைகள் அல்லது பிட்காயின் ஃபார்ம் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு எதிராக சாமானிய மக்கள்லாம் ஒன்று கூடி அவங்கெல்லாம் சேர்ந்து பிட்காயின் மைனிங் செய்கிறதுக்கு தான் இந்த பிட்காயின் குளம் அல்லது பிட்காயின் பூல் அப்படின்னு பேர். நான் பிட்காயின் குளத்தில் இணைய மாட்டேன், அதே சமயம் என்கிட்ட இருக்கக்கூடிய சாதாரண கணினியை வச்சு நான் மைனிங் செய்ய முயற்சிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் அந்த மைனிங்கில் வெற்றி பெறுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. ஏன்னா நல்லா கவனிங்க, உங்கள் எதிராளி ஒரு பெரிய பீரங்கியோடு வர்றப்போ நீங்கள் ஒரே ஒரு ஆளாக ஒரு கைத்துப்பாக்கியோடு போய் அவனை ஜெயிக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. அதே சமயம் கைத்துப்பாக்கி வச்சிருக்கிற 1000 பேர் ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு பீரங்கியை கூட அவங்களால ஜெயிக்க முடியும். பிட்காயினை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமைங்கிறது தான் பலம், இதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இந்த பிட்காயின் குளத்தில் நான் எப்படி இணையிறது, அதில் இணையிறதுக்கு என்ன தகுதிகள்லாம் தேவை, அப்படி நான் இணைஞ்சு பிட்காயினை உருவாக்கினேன் அப்படின்னா அது ரூபாயாகவோ அல்லது டாலராகவோ மாற்றி எப்படி நான் என்னோடய கணக்கு கொண்டு வர முடியும், இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அடுத்த பகுதியை கண்டிப்பாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.